ஹைகோர்ட் சொன்ன தீர்ப்பு வந்து ஒரு பரிந்துரை தான், அது வந்து ஒரு ஆர்டர் கிடையாது. ஸோ ஒரு நாள் வந்து அவங்க பால் குடிக்கிறதுக்கு வந்து அந்த பாலை எடுக்கும்போது இவங்க மூட்டு வலிக்கு தேய்க்கிற தைலத்தோட மணம் ஸ்மெல் வந்து அந்த பாலில் வந்து பெரியவங்க கைரேகை தான் கிடச்சிருக்கு, சின்ன பசங்க கைரேகை மாதிரி இதில் தெரியலை. நீங்கள் சந்தேகப்படுற நாலு பேரும் சின்ன பசங்க, எனக்கே டவுட்டு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தோம், ஏன் வேணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது இதை இந்த அரசாங்கம் எடுத்து அதை நம்ம அரசியல் நோக்கோடு பார்க்கலனாலும் ஜெயலலிதா அவர்களின் ஆத்மாவை பொறுத்தவரை அதைத்தான் அவங்க விரும்புவாங்க. ஏன்னா அந்த வீடை வந்து அவங்க அவ்வளவு நேசித்தாங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவோட சொத்தை யார் நிர்வகிப்பது அப்படிங்கிறத பற்றி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பை பற்றி இப்போ நம்ம அரங்குக்கு வந்திருக்கிறார், அவருடன் பேசப்போகிறோம். அவர் வரதராஜன், 25 வருடம் காவல்துறையில் டிஎஸ்பியாக பணியாற்றியவர், கைரேகை நிபுணர், இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கேன், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அதாவது ஜட்ஜ்மெண்ட் வந்து நினைவு இல்லாமல் மாற்றிக்கலாம், அதில் ஒரு பகுதியை மட்டும் மாற்றணும், மற்ற பகுதியை வந்து மற்ற விஷயங்களுக்கு மற்ற அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற நடவடிக்கைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அரசாங்கம் ஏற்கனவே இதை வந்து அவசர சட்டம் போட்டு அக்வைர் பண்ணிட்டாங்க, நினைவில்லாமல் மாற்ற போகிறோம். ஹைகோர்ட் சொன்ன தீர்ப்பு வந்து ஒரு பரிந்துரை தான், அது வந்து ஒரு ஆர்டர் கிடையாது. அதனால் அந்த பரிந்துரையை வந்து நடைமுறைப்படுத்துகிறதும் நடைமுறைப்படுத்தாததும் அரசனுடைய விருப்பம். அதனால் இது வந்து நினைவு இல்லாமல் மாறுவதற்கான வாய்ப்பு அதிகம். காரணம் அதை பப்ளிக் பர்பஸுக்குன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. பப்ளிக் பர்பஸுங்கும் போது நினைவு இல்லாமல் வரும்போது பொதுமக்கள்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு. அதனால் அக்வசியேஷன் ஆக்ட், லேண்ட் அக்வசியேஷன் ஆக்ட் 1894 போட்ட ஆக்ட் படி பப்ளிக் பர்பஸுக்கு வந்து அரசாங்கம் நினைத்தால் லேண்டையோ பில்டிங்கையோ எடுத்துடலாம், அதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். நஷ்ட ஈடு அவங்க சொல்லியிருக்காங்க 38 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட நாளைக்கு வாரிசுதாரர்கள் அந்த பணம் கம்மியாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கோர்ட்டுக்கு போய் பணத்தை அதிகம் கேட்டு வாங்கலாமே ஒழிய இதை நினைவாலயம் பண்ணுறதை வந்து அவங்க தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா அரசாங்கத்துக்கு வந்து அந்த லேண்ட் அக்வசியேஷனில் அவ்வளவு அதிகாரம் இருக்குது. ஹைகோர்ட்டு தீர்ப்பு கூட பாதிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா கொள்கை முடிவு, அரசாங்கம் அதை எடுத்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த போயஸ் கார்டன் இன்னமே அது ஜெயலலிதா அவர்களின் நினைவு இல்லாமல் மாறுறதுக்கு தான் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் வந்து அந்த அம்மா உயிரோடு இருந்தப்பவே நிறைய தடவை போயஸ் கார்டனுக்கு போயிருப்பீங்க, அவங்க சில ரகசிய விசாரணைகள்லாம் கூட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு நினைவில் இருக்கிற ஏதாவது ஒரு ரகசிய விசாரணை நடத்தினதை பற்றி சொல்ல முடியுமா? அதாவது அவர்கள் இப்போது உயிருடன் இல்லை, அதனால் கட்சி விஷயமா சில நபர்கள் விஷயமா சில ரகசியமான விஷயங்களை வந்து அவங்க கேட்பாங்க. அதே மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது அவங்களை வந்து அவர் ஒரு பெண்ணு இரவு நேரத்தில் அவர் தங்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வரும். அப்போ இந்த ரகசிய கேமராக்களை வச்சு படம் பிடிக்கிற யுக்தி எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இந்த ரகசிய கேமராக்கள்லாம் வைத்தால் அதை எப்படி கண்டுபிடிப்பது, அதிலிருந்து நம்ம தற்காத்து கொள்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்பாங்க. அதுக்கான எக்யூப்மெண்ட் இதெல்லாம் கேட்டு வாங்குவாங்க. மற்றபடி அவங்களுடைய ஏற்கனவே நான் கொடுத்த பேட்டியிலேயே அவங்களுக்கு பாலில் வந்து விஷம் கலந்து கொடுத்து அதை விசாரிக்க கூப்பிட்டு அதெல்லாம் நான் பண்ணி கொடுத்தேன். அதை வந்து ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருக்கேன். அது என்னது சார், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல? இல்லை, அவங்க இரவு நேரத்தில் பால் குடிப்பாங்க. அந்த இரவு நேரத்தில் அவங்களுக்கு வந்து மூட்டு வலி உண்டு. இந்த மூட்டு வலிக்கு தேய்க்கிறதுக்காக வெளிநாட்டிலிருந்து தைலம் வாங்கி அவங்க வச்சுருந்தாங்க. அது மிக பவர்ஃபுல்லான தைலம். அதனால் அவங்க அதை அவங்க இரவு நேரத்தில் காலில் தேய்ச்சிக்குவாங்க. அதை வந்து அவங்க பக்கத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு நாள் வந்து அவங்க பால் குடிக்கிறதுக்கு வந்து அந்த பாலை எடுக்கும்போது இவங்க மூட்டு வலிக்கு தேய்க்கிற தைலத்தோட மணம் ஸ்மெல்லு வந்து அந்த பாலில் வந்துருச்சு. ஓஹோ. அப்போ தான் அவங்களுக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னா, யாரோ நான் குடிக்கிற பாலில் அந்த மூட்டு வலிக்கு தேய்க்கிற தைலத்தை ஊற்றிருக்காங்க, அது வந்து ஓரளவு பாய்சன் உள்ளது, அதனால் அவங்க அந்த பாலையே குடிக்கலை. குடிக்கலைன்னொன்னா அவங்க லெவல்லே விசாரணை ஆரம்பித்து இது யார் பண்ணியிருப்பா, வீட்டுக்குள்ளே உள்ளவங்க தானே பண்ண முடியும், ஏன்னா அவங்க மாடியில் இருப்பாங்க. அவங்க பெட்ரூமுக்கு வந்து அவங்க உள்ளே போயிட்டாங்கன்னா யாருமே உள்ளே போக முடியாது, அந்தளவுக்கு பிரவேசியை விரும்புகிறவங்க. அவங்க ரொம்ப நெருக்கமானவங்க கூட போக முடியாது. அங்கே இருக்கக்கூடிய 3-4 சின்ன வயசு பசங்க அங்கே வேலைக்கு இருந்தாங்க, அவர்களை தவிர அங்கே உள்ளே யாருமே போக முடியாது.
ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பாலை யார் கொண்டு வந்தா, யார் காய்ச்சினா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களே பண்ணிட்டாங்க. அவங்களே பண்ணும்போது அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த 3-4 இளம் வயது பெண்கள், சின்ன பொண்ணுங்க, பசங்க, இவங்க 4 பேர் தான் அந்த பாலை காய்ச்சினதுலேருந்து கொண்டு வந்தது வரை அவங்க 4 பேர் தான் வராங்க அப்படிங்கிற சந்தேகம் வந்த உடனே தான் அந்த 4 பேரையும் கட்டி வச்சுட்டாங்க. கட்டி வச்சுட்டு யார் உங்களை ஊற்ற சொன்னால் யார் என்னங்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே அவங்களே சில விசாரணைகளை பண்ணிட்டாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து காவல்துறையினர் இருக்காங்க, அவங்களுக்கு செக்யூரிட்டியாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் காவல்துறையை சேர்ந்தவங்க, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், அவங்க லெவலில் வச்சு அவங்க விசாரணையெல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணுனா அவங்களுக்கு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவங்க பண்ணின லெவலில் அந்த சின்ன பசங்களில் 16 வயசு உள்ள ஒரு பையனை வந்து அவன் மேலே தான் சந்தேகம் வலுவாக வந்துருச்சு. ஸோ அவனை தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, யார் ஊத்த சொன்னால் அந்த மாதிரி. அப்போ தான் அவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு தீர்வு கிடைக்கலையேன்னு சொல்லி தான் என்னை உடனே வர சொல்லுங்கன்னு என்னை வந்து கூப்பிட்டாங்க. மகாலிங்கம்னு அவங்க இவங்க இருந்தாங்க, அவர் தான் முதல்ல என்னை கூப்பிட்டார். அப்புறம் அவருடைய செக்யூரிட்டி ஆஃபீஸரும் என்னை கூப்பிட்டாங்க, அம்மா உடனே வர சொல்கிறாங்க. அப்புறம் நான் போகும்போது இந்த மாதிரி நான் குடித்த பாலில் வந்து யாரோ தைலத்தை ஊற்றியிருக்காங்க, யாருன்னு தெரியல, நான் அவங்க 4 பேர் மேலே தான் சந்தேகம் இருக்குது, இந்த பையன் மேலே தான் எனக்கு முழுமையாக சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே தான் நான் இப்போ என்ன சொன்னேன், அவங்க குடித்த பால் டம்ளரை முதல் நாள் குடித்தது 2 நாளைக்கு முன்னாடி, அதனால் அதில் கைரேகைகள் தெளிவாக இருக்குமான்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அதை எடுத்து உபயோகிச்சிருக்கலாம் அதுக்கடுத்து. அப்போ நான் சொன்னேன், அந்த தைல பாட்டில் வந்து கரெக்டாக இருக்கா, வேறு யாரும் தொட்டாங்களா, தைல பாட்டில் என்ன தவிர யாருமே தொட மாட்டாங்க, அப்போ அந்த தைல பாட்டில் எடுங்க, அந்த தைலத்தை இதில் ஊற்றியிருந்தால் அந்த ஊற்றினவங்களுடைய கைரேகை அந்த தைல பாட்டிலில் இருக்கும், அதை வச்சு நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு உடனே செய்யுங்க அப்படின்னு. அப்புறம் உடனே அந்த கைரேகைகள் நான் எடுத்து அந்த பாட்டிலோட பார்த்தீங்கன்னா நல்ல கைரேகைகள் அதில் கிடைச்சது. அப்போ குற்றவாளியோட கைரேகை கிடைச்சிருக்கு, ஏன் என்னுடைய கைரேகையாக இருக்கலாம், இல்லை இல்லை உங்கள் கைரேகை அமைப்பே வேறு, பெரியவங்க கைரேகைக்கும் கொஞ்சம் சின்ன வயசு இருக்கிறவங்களுக்கு வித்தியாசம் இருக்கும், இதில் பெரியவங்க கைரேகை தான் கிடைச்சிருக்கு, சின்ன பசங்க கைரேகை மாதிரி இதில் தெரியலை, நீங்கள் சந்தேகப்படுற 4 பேரும் சின்ன பசங்க, இருந்தாலும் இவங்களுடைய எதிர கைரேகையெல்லாம் எடுத்து நம்ம உடனடியாக பார்த்தா தான் முடியும் அப்படின்னு ஒன்று, அந்த 4 பேர்த்துக்கும் கைரேகைகள் எடுத்து பாருங்கள். ஸோ அந்த 4 பேர்த்துக்கும் கைரேகைகள் எடுத்த உடனே என்ன, அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸுங்கள்லாம் நீங்கள் இந்த இதை விட்டு நீங்கள் வெளில போகக்கூடாது இங்கேயே, ஏன்னா அப்போ வந்து எதிர்கட்சி, அவங்க இது நடந்தது 2010. ஸோ இவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க இப்போ, அதனால் போலீஸு வெளியில் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச ப்ரெஸ்ஸில் வந்துடுங்கிறதுனால நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளில போகக்கூடாதுன்னு நிர்பந்தப்படுத்தினாங்க அங்கே இருக்கிற அதிகாரிகள். அப்போ நான் க்ளீனாக சொல்லிட்டேன், இதை வந்து கைரேகைகள்லாம் பார்க்கணும், அதுக்குரிய லைட் வேணும், அதுக்குரிய மேக்னிஃபையிங் லென்ஸ் எல்லாம் வேணும், நீங்கள் எங்கே உட்காந்து பார்க்க சொன்னீங்கன்னா என்னால் அதுக்கான இது இருக்காது, என்னுடைய ஆஃபீஸர் லேப் தனியாக இருக்குது அங்கே தான் பார்க்க முடியும். இவங்க வெளியே கொடுத்து விட மாட்டேன்னு சொல்லுவாங்க, அந்த அம்மா கூப்பிட்டு அவர் என்ன கேட்குறாரோ அதை கொடுத்து விடுங்க அப்படின்ட்டான். ஸோ எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தால் ஒரு ரகசியத்தை நம்மகிட்ட கொடுக்குறாங்கிறதுனால நான் ரொம்ப அதை ரகசியமாக எடுத்துகிட்டு வந்த முதல்ல நான் பார்த்தது அவங்க சந்தேகப்படுற 4 பேர் மேலே, அந்த 4 பசங்க கைரேகையோடய அந்த டேலி ஆகலை. உடனடியாக நான் ஃபோன்லே இன்ஃபார்ம் பண்ணிட்டு 4 பசங்களும் இல்லை உறுதியாக சொல்கிறீங்களா, ஐயோ ஐயோ அவங்கள தான் நான் சந்தேகப்பட்டேன்னு சொல்லி அவங்கள ஒன்றுமே பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம்தான் நான் சொன்னது 2வது, 4 பேரும் இல்லை ஆனால் இதில் தெளிவான கைரேகை இருக்குது, யாரோ இந்த தைலத்தை பாட்டில் தொட்டிருக்காங்க எடுத்திருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்கள் கைரேகை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க, குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க யோசிச்சுட்டு வேணாம் அப்படின்ட்டாங்க. எனக்கே டவுட்டு, குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தோம் ஏன் வேணாம்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு ஒரு ரொம்ப தயங்கி வேணாம், அதாவது அவங்க நினைச்சது எப்படின்னா அதனால் பிரச்சனைகள் வரலாம்ங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணதான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் ஏன்னா மற்றவங்களை சந்தேகப்படுற மாதிரி போயிருமே, வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ இது நடந்தது 2010. அப்போவே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்க, குற்றவாளியை உள்ளே இருக்காங்க, உள்ளதான் இருக்கணும், இப்போ எல்லார் கையிலையும் பார்த்து யார் கையிலையும், ஏன்னா இது வெளியாட்கள் வரவே வாய்ப்பு இல்லை, அவங்க தைலத்தை தோணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அப்போவே எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் அது மிகப்பெரிய ரகசியங்கிறதுனால நான் அவங்க உயிரோடு இருக்கிறவர் அதை சொல்லலை. அதுக்கப்புறம் அவங்க அப்பல்லோவில் அட்மிட் பண்ணி அவங்க சாவில் மர்மம் இருக்குங்கிற பெரிய பிரச்சனைகள்லாம் வரும்போது இந்த ரகசியத்தை நம்ம சொல்லாமல் விட்டால் ஒரு மிகப்பெரிய உண்மையை மறைக்கிற மாதிரி இருக்குமேனு
அதுக்கப்புறம் நம்ம விகடன் டிவியிலே ஒரு இன்டர்வியூவில் கூட நான் இந்த உண்மையை சொல்லியிருந்தேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இதை வந்து நினைவு இல்லாமல் மாற்றுறதுங்கிறது அவங்களுக்கு எத்தனையோ பேர் லீகல் எல்லாம் வந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் மிகவும் நேசித்த வீடு அது. அந்த வீடு ரொம்ப 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 அழகுபடுத்தி அவங்க கட்டியிருந்தாங்க. அந்த வீட்டு அமைப்பை பார்த்தீங்கன்னா விஐபி தனியாக பஸ் பண்ணுவாங்க, சாதாரண ஆளுங்க தனியாக இது பண்ணுவாங்க, அண்டர் கிரவுண்ட் எல்லாம் இருக்கும். இங்கே மிக மிக ரசித்து தான் வாழ்கிறதுக்கு ரொம்ப இதாக கட்டினது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடு அவர்களுடைய நினைவு இல்லாமல் அவர்களுடைய ஞாபகமாக இருக்கிறது தான் சரியான முடிவு. இதை இந்த அரசாங்கம் எடுத்து அதை நம்ம அரசியல் நோக்கோடு பார்க்கலனாலும் ஜெயலலிதா அவர்களின் ஆத்மாவை பொறுத்தவரை அதைத்தான் அவங்க விரும்புவாங்க. ஏன்னா அந்த வீடை வந்து அவங்க அவ்வளவு நேசித்தாங்க. இப்போ அந்த வீடுதை நான் செத்துக்குவிப்பு வழக்கில் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த லிஸ்ட் பண்ணாங்களா, அவங்களோட வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் இடம்பெற்ற அந்த சொத்து லிஸ்ட்டில் இந்த போயஸ் கார்டனும் வருது. ஆமாம். அப்படிங்கிறப்போ இது வந்து கோர்ட்டு வந்து அதை இது பண்ண சொல்லியிருக்காங்க, ஆனால் இவங்க எப்படி? இல்லை, அதில் நிறைய சிக்கல் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசு 1996 ஏடிஎம்கே போய் டிஎம்கே அரசு வந்ததுக்கப்புறம் தான் அதை வந்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் சார்ஜ் ஷீட்லாம் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு முதல்ல சுப்பிரமணிய சாமி தான் கேஸ் போட்டார், இவங்க அதை எடுத்து இவங்க போட்டாங்க. இவங்க போடும்போதே அதில் எவ்வளவு லாஸுங்கிறத வச்சு இந்த சொத்துக்கள் எல்லாம் இவங்களே அதில் வந்து இது பண்ணிட்டாங்க, பறிமுதல் பண்ணி லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டாங்க. அந்த சொத்துக்கள் எல்லாம் முதலே பண்ணிட்டான். இப்போ அரசாங்கம் சொல்லி அதை 100 கோடி கட்டணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ சுப்ரீம் கோர்ட்டு 100 கோடிங்கிறது குற்றவாளி. ஆமாம், இப்போ 100 கோடிங்கிறது 4 குற்றவாளி. 100 கோடி கட்ட வேண்டியது குற்றவாளி. அதாவது கோர்ட்டு ஜட்ஜ்மெண்டோட அபராதம் போட்டிருக்காங்க. அபராதம் 100 கோடி, அது அந்த ட்ரையல் கோர்ட்டு தான் போட்டான், ஸ்பெஷல் கோர்ட்டு. இப்போ சுப்ரீம் கோர்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ கேள்வி, 100 கோடிங்கும் போது 4 பேருக்கும் தானே 100 கோடி? ஆமாம். அதில் ஜெயலலிதா அவர்களின் பங்கு எவ்வளவு, அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, சுப்ரீம் கோர்ட் அந்த ஆர்டரை போடும்போது அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது ஜெயலலிதா இறந்துட்டாங்க. ஸோ அந்த இதை வந்து அந்த சூட்டு இந்த பெட்டிஷனை அபேட் பண்ண அபேட் ஆயிரும். செத்துட்டாங்கன்னா அபேட் ஆயிரும். அபேட் ஆகிட்டு அவங்க நேம் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடும். ஸோ அவங்க நேம் வந்து அதில் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணி இறந்தவர்கள்னு கருதி அதுக்கு பிறகுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது. அப்போ அதுலேயே சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, இது இவங்களுக்காக இவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதில் சட்டப்பூர்வமான விஷயம், இந்த 100 கோடியில் இவங்க சொத்தை எடுக்க முடியுமா, அவங்க இறந்து போயிட்டாங்க, அதுக்கான கன்விக்ஷன் தண்டனையும் இவங்களுக்கு கொடுக்கலை. அப்போ இந்த தண்டனை இந்த 3 பேருக்கு தான் அப்படிங்கும்போது இந்த ஃபைனாக அவங்க 3 பேருக்கு தானா, இல்லை 4 பேருக்குங்கும்போது அதில் ஒரு பகுதியை தான் இவங்க கட்டணும், 100 கோடியும் ஜெயலலிதாலேருந்து எடுக்க முடியாது. இல்லை இல்லை, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் சம்மந்தப்பட்டவர்களோ அரசாங்கமோ அதிமுக கட்சியோ இல்லை இவங்க லீகல் அறிவங்களோ இவங்கெல்லாம் சேர்ந்து இதுக்கு விடை கண்ணா தான் அவங்க எவ்வளோ சொத்து எடுக்கிறதுன்னு முடிவாகும். ஆனால் இப்போ கவர்மெண்ட் அக்வைர் பண்ணதுலேயே 38 கோடி அதுக்கு நஷ்டஈடாக நாங்கள் கொடுக்குறோம்னே அதுலேயே சொல்லிட்டாங்க. ஆக இவங்க சார்பில் ஏதாச்சும் கொடுக்க வேண்டியது இருந்தா கூட கோர்ட்டுக்கு அந்த அவங்க கவர்மெண்ட் கொடுக்குற 38 கோடியை அந்த அபராதமா அவங்க எடுத்துக்கலாம். அப்ப அது கவர்மெண்ட் நினைவு இல்லாமல் எடுக்கிறதுக்கு எந்த வித தடங்களும் இருக்காது. அதனால இதை நினைவு இல்லாமல் மாத்துறது நல்ல. ஏன்னா அவங்க ஆத்மா கொஞ்ச நாள் அவங்களோட நான் இது பண்ணாலும் அவங்க அந்த வீடை எவ்வளவு நேசிச்சாங்க, அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு இதையும் அவங்க பார்த்து பார்த்து கட்டினாங்க. அவங்க வந்து ரொம்ப விரும்பி வாழ்ந்த இடம் அது. அதனால அந்த ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து அந்த வீடு 71 வந்து வெறும் நிலமாக வாங்கினாங்க. ஸோ அவங்க அம்மா பேரில் தான் வாங்கினாங்க. அப்போ வந்து ஜெயலலிதா அவங்க அம்மா சம்பாத்தியத்தில் வாங்கலை. ஜெயலலிதா 71 ஜெயலலிதா மேடம் 71 மிகப்பெரிய ஸ்டாராக இருக்காங்க. இவங்களுடைய வருமானத்தில் தான் அதை வாங்கினாங்க. அதனால தான் அவங்க அம்மா உயிர் எழுதி வைக்கும்போது கூட இவங்களுக்கே முழு பங்கையும் எழுதி வச்சாங்க. ஸோ 71 இருந்து அவங்க நேசித்த வீடு. அவங்க கிரகப்பிரவேசம் கூட அவங்க போட்டது அந்த டைமில் போட்டது கூட ரொம்ப சென்டிமெண்டலாக போட்டாங்க அந்த மற்றவங்களுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடும் போது கூட. ஸோ அவங்க வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு வகித்தது. அரசியலில் அவங்களுக்கு பல திருப்பு முனைகள் அந்த வீடுகளில் தான் ஏற்பட்டது. அந்தனால் அந்த வீடை வந்து அவங்க நினைவு இல்லாமல் மாற்றணும் அப்படின்னு அரசு எடுத்த முடிவு அவர்கள் மனநிலையை பொறுத்தவரை சரியான முடிவு. அவங்க ஆத்மாவும் அதைத்தான் விரும்பும். அதனால் நம்முடைய இது என்னென்னு கேட்டிங்கன்னா, லீகலராக யார் வந்தாலும் சரி, அவர்கள் வந்து அவங்க மேலே உண்மையிலே பாசம் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்காகத்தானே அந்த வீடு போகுது அப்படிங்கிற எண்ணத்தில் அதை விட்டு கொடுத்து அது ஒரு நினைவில் நம்ம மாத்துறது தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு அந்த லீகலர் அவர்களவங்களும் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ அந்த சிறுதாவூர் பங்களா சார், சிறுதாவூர் பங்களா அவங்க ஓய்வு எடுக்கிறதுக்காக கட்டின ஒரு இடம். முதல்ல நீங்கள் நீலகிரிஸில் கட்டினாங்கல்ல,
அதுக்கு முன்னாடி அவங்க ஓய்வெடுப்பதற்காக கட்டின இடம். நம்ம இப்போ விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் போட்ட எஃப்ஐஆரில் அவங்க போட்ட சார்ஜ் ஷீட்டில் அதில் ஒரு 54 ஏக்கர், அது 100 நூற்றுக்கணக்கான ஏக்கர் செல்லா ஒரு பங்களா, அதில் 54 ஏக்கர் பஞ்சமி நிலம்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எடுக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து அதுக்கப்புறம் இந்த திமுக அரசு அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வந்து வற்புறுத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு கமிஷன்லாம் இதாகி அது வந்து பஞ்சமி நிலம் தான் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அதனால எடுத்தா கூட அந்த சிறுதா ஊரில் இருக்கிற 54 ஏக்கர் மட்டும் அரசாங்கம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அந்த மொத்த சிறிதா ஒரு பங்களா கிடையாது, அது 100 கணக்கான ஏக்கர். அதை கட்டும் போது இந்த 54 ஏக்கரையும் சேர்த்து இது பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பஞ்சமி நிலம், தனிப்பட்டவர்கள் அதை உபயோகிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்ககிட்ட இருந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஐயோ, அது பஞ்சமி நிலம்னு உங்களுக்கு தெரிஞ்சு வாங்கினாங்களா தெரியாதான்னு தெரியும். அதை உபயோகித்தவர்கள் வந்து அதை பஞ்சமி நிலத்தை வச்சு உபயோகிச்சிருக்காங்க, ஆனால் அவங்க தான் அதுக்கு லீகலாரு, அதைத்தான் யூஸ் பண்ணவங்க, அதனால வந்து அதில் இருந்து அவங்க வாங்கினாங்க. இப்போ ஜெயலலிதாவோட சொத்து அந்த கேஸில் எவ்வளவு சொத்துக்கள் அதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க? இவங்க அப்போ அன்னைக்கு போட்ட மதிப்பில் வந்து 100 கோடி வரல, அன்னைக்கு போட்ட மதிப்படி 25-30 கோடி போட்டிருக்காங்க. ஏன்னா ஜெயலலிதா அவங்க சொத்தை மட்டும் அதில் வந்து 25-30 கோடி தான் போட்டிருக்காங்க. போயஸ் கார்டன்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு போட்டிருக்காங்க, 4 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோ. அது என்னென்னா 1996 மதிப்பு, இப்போ 24 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு மதிப்பு போடும்போது அது வந்து எப்படியும் வந்து 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 ஒரு 50 கோடி ரூபா அதற்கான மதிப்பு வரும். இப்போ கவர்மெண்ட் வந்து 38 கோடின்னு கைட்லைன் வேல்யூ வச்சு போட்டிருக்காங்க. கைட்லைன் வேல்யூ வந்து அவங்க கிட்டத்தட்ட அது வந்து 10 கிரவுண்டு 24,000 ஸ்கொயர் ஃபீட், அப்போ 10 சென்ட் வருது, 10 கிரவுண்டு வருது. ஒரு கிரவுண்டு 3.5 கோடிங்கிற கணக்கில் 3.8 கோடிங்கிற கணக்கில் அரசாங்கம் கைட்லைன் வேல்யூவை போட்டு 38 கோடின்னு ஃபிக்ஸ் பண்ணி மார்க்கெட் வேல்யூ வேற. ஆனால் மார்க்கெட் வேல்யூ அங்கே எப்படி ஒரு கிரவுண்டு 10 கோடியாச்சும் போகும், ஏன்னா அது ஒரு போஷ் ஏரியா, அதோட ஜெயலலிதா வீடுங்கிறது இருக்கு. ஸோ அதனால வந்து அது வந்து ஒரு 100 கோடி வர மார்க்கெட் வேல்யூ இன்னைக்கு போகும். அதில் 38 கோடி அவங்க போட்டிருக்காங்க. அது நஷ்டா இதை லீகல் இருங்க, நாளைக்கு வந்து இதை அரசு அவங்க எடுத்துட்டா இந்த 100 கோடி எங்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா அது வந்து கைட்லைன் வேல்யூ இல்லை மார்க்கெட் வேல்யூ தான் கொடுக்கணும்னு 2013 போட்ட ஆக்டில் இருக்கு. 2013 நஷ்ட ஈடுகள்லாம் எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கு தனியாக ஒரு ஆக்ட் போட்டாங்க, அதில் வந்து மார்க்கெட் வேல்யூ படி தான் கொடுக்கணும்னு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் மார்க்கெட் வேல்யூவில் 2 மடங்கு கொடுக்கணும்னு இருக்கு. அப்படி பார்த்தாலும் மினிமம் அதுக்கு வந்து ஒரு 100 கோடி நஷ்ட ஈடு அவங்களுடைய லீகல் யாராக இருந்தாலும் வாங்கிக்கலாம். அந்த நஷ்ட ஈடை வாங்கிக்கிட்டு அதை நினைவு இல்லாமல் அனுமதிக்கிறது தான் அந்த லீகல் இருங்க அவருக்கு செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியா இருக்கும். அதனால 100 கோடி நீங்க கவர்மெண்ட்லயே கேட்டு வாங்கலாம் த்ரூ கோர்ட்ல. அதனால நீங்க அதை வாங்கினாலும் அதை விற்கத்தான் போறாங்க அவங்க. 50 கோடி 100 கோடி அது யாருக்கோ விற்கிறதுக்கு, அதே பணம் உங்களுக்கு கிடைக்கும் போது அது விட்டு கொடுப்பதில் தவறு இல்லை, ஏன்னா அவருக்கு நேசித்த வீடு அப்படிங்கிறது தான் என்னுடையது. சார், இவ்வளவு நேரம் எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்க விகடன் சார்பில் வாசகர் சார்பிலும் எங்களுக்கு சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.